والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. قال النبي صلى الله عليه وسلم: طلب كسب الحلال فريلة بعد الفريلة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வான்மழை வழங்கியதன் மூலம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனது தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதன்படி வாழ்ந்து காட்டுவதற்காக வள்ளல் நபியை அனுப்பி அழகான ஷரியத்தினுடைய சட்டங்களை அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கின்றார். மனிதனுக்கு உள்ளத்திற்கும் உடலிற்கும் எது அழகானதோ ஆரோக்கியமானதோ அவைகளை அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான், அதற்கு பேர்தான் ஹலால். எது உள்ளத்திற்கும் உடலிற்கும் ஊறு விளைவிக்குமோ அதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான், அதற்கு பேர் ஹராம். ஆக மனிதனுடைய மனித இயல்பிற்கு ஒத்து போகக்கூடிய ஒரு நிதர்சனமான இயற்கையான ஒரு ஷரி மார்க்கம் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஷரிய சட்டங்கள் என்பது மனித வாழ்வோடு இயல்பானது, இயற்கையானது, ஆரோக்கியமானது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய அனைத்தையும் சத்திய சஹாபிகள் அதை சுன்னத்தோ அல்லது மக்ரூஹ் தஹ்ரீமோ இப்படியெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. எதையெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தார்கள். ஏனென்றால் ஹலால் ஹராம் இன்ன இரண்டு, மக்ரூஹ் ஜாயிஸ். மக்ரூஹ் என்றால் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, ஜாயிஸ் என்றால் அனுமதிக்கப்பட்டவை, செய்யலாம் என்பதுதான் ஜாயிஸ். இந்த செய்யலாம் என்ற ஜாயிஸை அளவுக்கு அதிகமாக அத்துமீறலாக செய்யும் பொழுது அது மக்ரூஹில் கொண்டு போய் முடியும், மக்ரூஹ் ஹராமிற்கு பாலமாக அமையும். எனவே அனுமதிக்கப்பட்டவைகளில் அத்துமீறி அவன் மக்ரூஹில் நுழைந்து மக்ரூஹின் மூலமாக அவன் ஹராமில் நுழைந்து விடுகின்றான். எனவேதான் எத்தகைய சூழ்நிலையிலும் கூட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை விடாமல் நழுவி விடாமல் வாழ்ந்தார்கள் சத்திய சஹாபிகள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூதராக செல்கின்றார்கள். பாரசீகத்தில் உணவருந்தக்கூடிய விருந்தோம்பல் நடைபெறுகின்றது. அமைச்சர் பிரதானிகள் எல்லாம் நின்று கொண்டு உணவருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமை போல் உட்கார்ந்து உணவு உட்கொண்டு கீழே விழுந்த ரொட்டி துண்டையும் சுத்தப்படுத்தி சாப்பிடுவதை பார்த்த உடன் சென்றவர்கள், இது அமைச்சர்களுக்கு மத்தியிலே அவர்கள் அருவறுப்பாக பார்க்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை ஹதீஸ் கலையிலே மிகவும் பிரபல்யமான ஒரு வார்த்தை, அஹத்திற்கு சுன்னத ஹபீபி யஹாதிகில் ஹுமுகா, இந்த மடையர்களுக்காக நான் என்னுடைய ஹபீபின் சுன்னத்தை நான் விட வேண்டுமா என்று அவர்கள் கேட்ட பதிலை பார்க்கின்றோம். ஆக நின்று கொண்டு அருந்துவது மக்ரூஹ். அந்த மக்ரூஹை நிரந்தரமாக செய்யும் பொழுது அது ஹராமில் கொண்டு போய் முடிந்துவிடும்.
இப்படித்தான் சரியத்தை சரியத் என்பது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய அனைத்தும் சரியத்து தான். ஒரு மனிதன் முஸ்லிமான மனிதனுடைய 24 மணி நேர துளிகளிலும் சரியத்தோடு சம்பந்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அவன் ஒரு தண்ணீர் அருந்துவானாயானால் கூட அதிலே 7 வகையான சுன்னத்துகள் பின்பற்றப்படக்கூடியது. தண்ணீரை எடுக்க வேண்டும், தண்ணீரை பார்க்க வேண்டும், வலது கையால் அருந்த வேண்டும், பிஸ்மில்லா கூற வேண்டும், இருந்து கொண்டு குடிக்க வேண்டும், குடித்து முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு தண்ணீர் அருந்துவதில் கூட இத்தனை ஒழுக்கங்களை நமக்கு ஷரியத்து கற்றுத்தருகின்றது என்றால் மனிதன் இன்று விஞ்ஞானம் அதற்குண்டான உண்மைகளை தொட்டு வைக்கின்றது. நாம் நபியினுடைய முன்மாதிரியை நாம் சொல்ல வேண்டும். அதற்கு விஞ்ஞானம் எந்த வகையில் ஒத்துப்போகின்றது, விஞ்ஞானம் டாக்டர்கள் என்ன சொல்றார்கள், நமக்கு தேவையில்லை. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா, நாம் செய்கின்றோம். அதுதான் நமது மார்க்கம். ஷரியத்தை காப்பாற்றுவதற்காக ஷரியத்தை விட்டுக் கொடுக்காமல் தன்னுடைய உயிரை விடவும் மேலாக மதித்தார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நிர்பந்தமான முறையில் ஒருவன் தலாக கூறினால், ஒருவன் ஒருத்தனை வற்புறுத்தி கத்தியை காட்டி கழுத்தில் வைத்தவனுடைய மனைவியை நீ தலாக்கு சொல்லு என்று சொல்லி அவன் தலாக்கு சொன்னால் அந்த தலாக்கு செல்லாது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். ஹலீஃபா, அவர் தான் ஹலீஃபாவாக வேண்டும் என்பதற்கு சிலரை வற்புறுத்தி இந்த மாதிரி கையெழுத்திட்டது. இந்த ஃபத்வாவிற்கு அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. எனவே நிர்பந்தத்தில் கையெழுத்திட்டாலும் கூட அது செல்லும், அந்த தலாக்கு செல்லும் என்று மாலிக் இமாம் அவர்களை ஃபத்வா கொடுக்க சொன்னார்கள். ஃபத்வா கொடுக்க மாட்டேன்றார்கள், சிறையில் அடித்தார்கள். சாதாரணமான இல்ல, மஸ்ஜிதுன் நபவியினுடைய ஹதீஸ் கலை வல்லுநர்கள், மஸ்ஜிதுன் நபவியில் ஹதீஸ் கலை பாடம் நடத்திய முஅல்லிம், மதீனத்து மா மேதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு அடிக்கப்பட்டு தலைமுடி மலிக்கப்பட்டு கழுதையில் ஏற்றி அவமானப்படுத்தினார்கள். அப்பொழுதும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலி சொன்னார்கள், நான் யார் என்று தெரியாதவர்களுக்கு சொல்கின்றேன், நான் தான் மாலிக் இப்னு அனஸ். இப்பொழுதும் கூறுகின்றேன், நிர்பந்தத்தினால் ஒருவன் தலாக்கு கூறினால் அந்த தலாக்கு செல்லாது என்று. ஆக தான் எப்படிப்பட்ட சோதனையிலும் துன்பத்திலும் கூட ஷரியத்தினுடைய ஒரு நூல் நிலையிலிருந்து கூட அவர்கள் பின்வாங்காமல் இருந்தார்கள் என்பதை ஷரியத் நம்முடைய உயிரை விடவும் மேலானது. ஷரியத் நாம் நமக்கு நாமே விதித்துக் கொண்டது அல்ல. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவன் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையின் மூலமாக வழங்கப்பட்டது தான் ஷரியத். நாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். சில கூட்டத்தார்களும் ஹலீஃபாவும் அது படைக்கப்பட்டது என்று ஒத்துக்கொள்ள சொன்னார்கள். அதன் காரணமாகவும் அவர்கள் அடிக்கப்பட்டார். சிறையில் இருந்தவன் ஒருவன் கேட்டான், பேசாமல் ஒத்துக்கொள்ள வேண்டியதானே, ஏன் நீங்க எப்படி கையெழுத்து போடாமல் இருக்க ஒப்புக்கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் என்று சொன்னபொழுது, நீ எதற்காக சிறைக்கு வந்தாய், நான் திருடிய குற்றத்திற்காக சிறைக்கு வந்தேன், திருடியதை ஒப்புக்கொண்டாயா, திருடியதை ஒப்புக்கொண்டால் கடுமையாக அடிப்பார்கள். அசத்தியத்தில் இருக்கக்கூடிய உனக்கு இவ்வளவு உறுதி இருக்குமேயானால் சத்தியத்தில் இருக்கக்கூடிய நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்று கூறினார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதை பார்க்கின்றோம். எனவே ஷரியத் என்பது நமக்கு உண்ணும் உணவிலும் உணர்விலும் உணவும் உணர்வும் கலந்தது நமக்கு தான் ஹலால். உணவிற்கும் உணர்விற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. யாயுர் ருசுல் குலு மின தய்யிபாதி வஅமலு ஸாலிஹா. ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், மனமானவைகளை நீங்கள் அருந்துங்கள், நல்லமல் செய்யுங்கள். நல்லவைகளையும் மனமானவைகளையும் ஹலாலானவைகளையும் உண்ணும் பொழுது, சரியத்துக்கு உட்பட்ட செயல்களை செய்யும் பொழுதுதான் நல் அமல் செய்யக்கூடிய வாசல்கள் நமக்கு திறக்கும் என்பதை குர்ஆனுடைய விளக்கம் நமக்கு காட்டும். மேற்கூறிய வசனத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான், மனமானவைகளை நீங்கள் அழிந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். இங்கொந்தும் ஈயாகு தாபுது, நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த ஷரியத்தை கடைபிடியுங்கள்.
யார் மக்களில் சிறந்த வணக்கவாளி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையை பிடித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரவு முழுக்க நின்று தொழுவதும் பகல் முழுக்க நோன்பு வைப்பதும் உம்ரா செய்வதும் ஹஜ் செய்வதும் அல்ல பெருமானார் சொன்னார்கள் இத்தகுல் மஹாரிம ஃபதுன் ஆபதன்னாஸ் ஹராம்களை தவிர்த்து விடுங்கள் நீ தான் வணக்கவாளி சிறந்த மக்களிலே சிறந்த வணக்கவாளி என்றார்கள் ஹராம் தவிர்க்கப்பட வேண்டும் அது எத்தகைய ரூபத்தில் வந்தாலும் ஷரியத்தினுடைய சட்டங்களிலிருந்து இமை அளவு கூட நூல் இலை கூட நாம் பின்வாங்காமல் இருப்பதுதான் நாம் வணக்கவாளி என்பதற்கான அடையாளம் என்பதை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்ததை பார்க்கின்றோம் நிர்பந்தமான நிலையில் கூட உருவத்தை பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு காலை அறுத்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவே வலி தெரியாமல் இருப்பதற்காக போதை வஸ்துவை அந்த காலத்தில் கொடுப்பது வழக்கம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது போதையை நீங்கள் அருந்தினால்தான் உங்கள் காலை துண்டாட முடியும் மாட்டேன் மார்க்கத்தில் அனுமதி இருந்தும் கூட ஹராமின் பக்கம் நெருங்காமல் இருந்தார்கள் நான் இறை போதையில் இறைவனுடைய சிக்கரின் போதையில் இருக்கின்றேன் என்னுடைய காலையை கலத்தி விடுங்க என்றார்கள் அதன்படி அவர்கள் அல்லாவின் சிக்கரிலே மூழ்கினார்கள் கால் ரம்பத்தால் அறுக்கப்பட்டது வலியை உணரவில்லை அந்த உறுதி அந்த ஈமான் இருந்தால் அந்த நிலையை மனிதன் அடைய முடியும் ஹராமை உட்கொள்ளக்கூடாது என்ற சரியத்தை நழுவாமல் இருக்கக்கூடிய அந்த உறுதி இருக்கும் பொழுது அந்த நிலையை அவர்கள் அடைந்து விடுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஜவுளிகளை ஒருவரிடம் விற்க சொன்ன பொழுது அதில் ஒரு துணியில் ஒரு குறை இருப்பதை சொல்லி விற்க சொன்னார்கள் ஆனால் அவர் மொத்தமாக ஒருவரிடம் விற்றுவிட்டார் குறையை சொல்லவில்லை திரும்பி வந்தபொழுது கேட்டார்கள் நான் மறந்துவிட்டேன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மொத்த ஜவுளியினுடைய மூலதனத்தையும் லாபத்தையும் அன்று பார்த்த அனைத்து வியாபாரத்தையும் தர்மம் செய்தார்கள் ஹராமின் ஒரு துளி கூட நமது ரிசுக்கிலே கலந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் 99% ஹலாலும் 1% ஹராமும் கலந்திருந்தால் உங்களுடைய ஹஜ்ஜும் அமலும் துஆவும் பிரார்த்தனையும் நோன்பும் எல்லாம் விடலுக்கு இறைத்த நீலே போல வீணாகிவிடும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் எனவே அனைத்து விஷயங்களிலும் நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் பனி இஸ்ரவேல் காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய பேணுதல் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை கூறினார்கள் ஒருவர் ஒருவரிடம் இருந்து ஒரு நிலத்தை வாங்கினார் வியாபாரம் முடிந்து விட்டது அந்த நிலத்தை அவர் பண்படுத்தி ஆழமாக தோண்டிய பொழுது ஒரு பொற்புதையல் இருந்தது இந்த பொற்புதையலை அவர் எடுத்துக்கொண்டு நிலத்தை விற்றவரிடம் சென்று நான் உங்களிடம் நிலத்தை தான் வாங்கினேன் இது எனக்குரியதல்ல எனவே நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் நிலத்தை விற்றவர் கூறினார் நான் நிலத்தையும் நிலத்தின் ஆழத்தையும் தான் சேர்த்து விட்டேன் எனவே நான் பெறமாட்டேன் ஹராம் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டிவிடக் கூடாது என்பதற்காக பயந்தவர்கள் இருவரினுடைய வழக்கும் நீதியரசரிடம் கொண்டு செல்லப்பட்டது வித்தியாசமான வழக்கு நீதிபதி இருவருடைய குடும்ப சூழ்களை எல்லாம் விசாரித்துவிட்டு இவருடைய மகனுக்கும் அவருடைய மகளுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி அந்த மணமகளுக்கு இந்த பொற்புதையலை அன்பளிப்பாக கொடுங்கள் என்று சொன்னார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேண்டுதல் மிக்கவர்களாக எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டுதலாக சொன்னார்கள் நம்முடைய துவா நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய வீட்டின் கொல்லைப்புறத்தின் வழியாக ஹராம்கள் நுழைந்து கொண்டிருக்கின்றன முஸ்லிம் சமுதாயத்தை சரியத்தினுடைய சரியத்திலிருந்து தூரமாக்குவதற்காக ஹலால் முத்திரையை இட வேண்டாம் என்று சில மதவாதிகளும் பாசிச சித்தாந்தங்கள் உள்ளவர்களும் அதை கையில் எடுப்பதற்கு காரணம் ஸ்பெயினில் இஸ்லாம் வீழ்ந்தது அப்படித்தான் சரியத்திலிருந்து முஸ்லீம்களை அதனுடைய தாக்கத்தில் சரியத்தினுடைய பிடிமானத்திலிருந்து அவர்களை தளர்த்திவிட்டால் கொஞ்சம் சன்னம் ஜன்னமாக தளர்த்திவிட்டால் இவர்களை அழித்து விடலாம் என்பது அவருடைய எண்ணம்
அந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் ஷரியத்தை என்றும் அழிக்க விட மாட்டான், அதை நிறைவேற்றியே தீருவான். உலகம் உள்ளளவும் ஷரியத்து நிற்கும். அல்லாஹு தஆலா ஜன்னத்தின் திருமறையிலே கூறுவான், وَلَا تَأْكُلُ مِمَّا لَمْ يُذْكَرِ اسْمُ اللَّهِ عَلَيْهِ وَإِنَّهُ لَفِسْقٌ. அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாமல் அடுக்கப்பட்டதை நீங்கள் புசிக்க வேண்டாம். அதை ஒட்டி சில வசனங்களும் வருகின்றன. எதை எதை உண்டக்கூடாது? பண்டிகையினுடைய இறைச்சி, இரத்தம், செத்துப்போனது, கழுத்து நெரிக்கப்பட்டது, மேலே இருந்து விழுந்தது, வேறொரு மிருகம் வேறொரு மிருகத்தை அடித்துக் கொன்றது, இப்படியானவைகளை. ஆக ஹலால் அதிகம், ஹராம்களை எண்ணிவிடலாம். இதை இவைகள்தான் ஹராம் என்று நாம் விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. ஹலால்கள் அதிகம். இந்த வசனம் இறங்குவதற்கு பின்னணியில் ஒரு நிகழ்வு இருந்தது. பாரசீகத்தில் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் மக்கத்து காஃபிர்களிடம் நபியிடம் இப்படி கேட்குமாறு தூண்டிவிட்டார்கள். எப்படி என்றால், செத்துப்போன ஒரு ஆட்டை குறித்து கேளுங்கள், அந்த ஆட்டை யார் சாகடித்தது என்று கேளுங்கள். பெருமானாரிடம் கேட்டார்கள், இந்த ஆட்டை, ஒரு செத்துப்போன ஆடு, இந்த ஆட்டை யார் சாகடித்தது என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்றார்கள். அப்ப அல்லாஹ் சாகடித்ததை சாப்பிடக்கூடாது, மனிதன் சாகடித்ததை சாப்பிடலாமா? கேள்வியை லாஜிக்காக இருப்பது போல் தெரியும். ஒரு மிருகத்தில் அறுக்கப்படும் பொழுது அதனுடைய இரத்தங்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டால் தான் அது ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கின்றதா என்பதை பரிசோதிப்பதற்கு இரத்தத்தை தான் பரிசோதிப்பார்கள். ஏனென்றால் நோயின் கிருமிகள் இரத்தத்தில் இருக்கும், அந்த இரத்தம் வெளியேற்றப்பட வேண்டும். செத்துப்போனதில் இரத்தம் வெளியேற்றப்படாது. அதுவும் உணவு குழாயும் மூச்சுக்குழாயும் இரத்த குழாயும் சேர்ந்து அறுபடும் பொழுது முழுமையாக அந்த இரத்தம் வெளியேறிவிடும். அந்த மிருகத்திற்கும் வேதனை குறைவாக இருக்கும். வேதனை எடுத்துச் செல்லப்படக்கூடிய நரம்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டதின் காரணமாக வேதனையும் இருக்காது. மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் அறுபட்டதின் காரணமாக, எனவே இரத்தத்தை வேகமாக வெளியேற்றுவதற்காக அது துடிக்கும். மற்றவைகளில் இந்த துடிப்பு இல்லாததின் காரணமாக இரத்தம் இறைச்சியோடு ஒன்றிவிடும், நோய்கள் அதன் மூலமாக ஆய்விடும். ஆக எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று, எக்காலமும் சாப்பிடக்கூடாது என்பதிலெல்லாம் அதனுடைய இயற்கையான குணங்களும் அதில் ஒட்டியிருக்கும், வெட்கமற்ற தன்மை. இதனால்தான் பன்றியை நமக்கு எக்காலமும் நமக்கு அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான். அப்பொழுதுதான் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா இந்த ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ்வின் பேர் கூறப்படாததை அறுக்க, முஸ்லீம் அறுக்கப்படாததை, ஒரு முஸ்லீம் அறுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அவன் அறுக்கும் பொழுது அந்த மிருகம் அந்த பறவை தான் நமக்கு ஹலால் என்பதை குர்ஆன் நேரடியாக நமக்கு கூறுகின்றது. ஆக இவைகளில் மாத்திரம் நம்முடைய கவனம் பற்றாது, மற்ற ஜெல்லி முட்டாய்கள், சாக்லேட்கள் பலவற்றிலும் கூட பண்டையின் கொழுப்பிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஜெலட்டின் மூலமாக சேர்க்கப்படக்கூடிய விஷயங்களை, அவர்கள் எதிலெல்லாம் அதில் என்ன அடங்கியிருக்கின்றது என்ற மூலப்பொருட்களை புரியும்படியாக போடாமல் கோடுவேடாக போடுவார்கள். தெரிந்து கொண்டு அதை பாவிப்பது நல்லது. ஏனென்றால் ஹராம் நம்முடைய உடலில் சென்று விடுவதற்காக முயற்சிகள் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இவைகளிலெல்லாம் நாம் ஆழமாக கவனம் செலுத்தி, எந்தெந்த பொருட்களில் போதைப் பொருட்கள், தவிர்க்கப்பட வேண்டிய ஹராமான மிருகங்களின் கொழுப்புகள் கலந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு அவைகளை முற்றிலுமாக தவிர்த்துக் கொண்டால்தான் உங்களுடைய இபாதத்துகளும் தொழுகைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை காலத்தின் கட்டாயத்தில் ஹலால் ஹராம் என்பதை முஸ்லிம்கள் எந்த விதத்திலாவது சரியத்திலிருந்து அவங்களை அப்புறப்படுத்தி சன்னங்கன்னமாக மற்றவர்களிடமிருந்து நம்மை தூரமாக்குவதை, ஹலால் இல்லாட்டா நீங்க சாப்பிடுறது அவங்க சாப்பிட மாட்டாங்கிற என்று நம்மை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்திற்காகவும் ஹலால் அரசியலாக்கப்பட்டிருக்கின்றதே தவிர, ஆக முஸ்லிம்கள் உஷாராகவும் அதில் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் நம்முடைய சம்பாத்தியம் அல்லாததையும் நாம் சாப்பிடக்கூடாது. ஆக இந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும்.
பொருளானவைகளுக்கு பிறகு அடுத்த பரல் எது என்றால் ஹலாலை தேடுவதுதான். ஹலாலை உண்பதை விட ஹலாலை தேடுவதில்தான் 99% தேடுவது என்றுதான் சொல்றார்கள். எனவே ஹலாலை தேட வேண்டும், அது பரல். சலபுல் ஹலால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கான முயற்சியும் அதற்கான சிந்தனையும் விழிப்புணர்வும் முஸ்லிம்களுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். வியாபாரத்திலும் வர்த்தகத்திலும் தொழிலிலும் அனைத்து துறையிலும் ஹராம் அந்நிய பொருள்கள் நம் கலந்துவிடக்கூடாது, அடுத்தவருடைய சம்பாத்தியத்தை அபகரிக்கக்கூடாது, இதிலும் ஹராமை பேண வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் தங்கியிருந்த பொழுது ஒருவர் தன்னுடைய தேவைக்காக வெளியே சென்ற பொழுது மறைந்திருந்த ஒரு எதிரி அவர்களை அம்பெய்து கொன்றுவிட்டான். மற்ற சஹாபிகள் எல்லாம் ஓடி வந்து மரணித்த அந்த சஹாபிக்கு வாழ்த்து கூறினார்கள், ஷஹீதுடைய மர்த்தபாவை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். யுத்தகலத்திலிருந்து வீடு செல்வது வரைக்கும் அவர் மரணித்தால் அவர் ஷஹீது தான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கனிமத் பொருள் பைத்துல் மாலுடைய பொருளில் இருந்து அவர் கேட்காமல் ஒரு கயிற்றை அவர் எடுத்து வைத்துக் கொண்டார், அதன் காரணமாக அவருடைய கபூரிலே அது நெருப்பாக இருக்கின்றது என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், ஒரு சஹாபி ஒரு ஷஹீத் இத்தகைய மர்த்தபாக்கள் இருந்தும் கூட ஹராமான ஒன்றை அவர் எடுத்துக்கொண்டதின் காரணமாக பைத்துல் மாலுடைய பொருள்கள் கனிமத்துடைய பொருட்களை அவர் தெரியாமல் கேட்காமல் அபகரித்ததின் காரணமாக அது கபூரிலே நெருப்பாக இருக்கின்றது என்றால் அந்த விஷயத்திலும் ஹலாலை கவனிக்க வேண்டும். நாட்டினுடைய சூழலில் ஹலால் முத்திரை இவைகளிலெல்லாம் கவனம் செலுத்தி எது எது நமக்கு ஆகும் எது எது ஆகாது என்று நாமும் தெரிந்து கொண்டு பிறருக்கும் அதை எத்தி வைப்பது நமக்கு கடமை. சரியத்தினுடைய கடமைகளில் சரியத்தை தெரிந்து கொள்வது, சரியத்தின்படி அமல் செய்வது, சரியத்தின்படி தீர்ப்பு சொல்வது, சரியத்தை பிறருக்கு எத்தி வைப்பது, அதற்காக பாடுபடுவது, தன் உயிரை விடவும் மேலாக அதை மதிப்பது, இதுதான் ஷரியத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கும் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையான சிறப்பான ஜிஹாத் எது என்றால், அறப்போர் எது என்றால், அநீதமான அரசுக்கு எதிராக சத்தியத்தை எடுத்துரைப்பவன் தான். வாழெடுத்து போர்க்களத்தில் சண்டமாரதம் செய்வதும் வரவேற்கத்தக்கது என்றாலும் அதை விடவும் சிறந்தது அநீத அரசனை எதிர்த்து குரல் கொடுப்பது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே ஹராம் ஹலாலிலே நம்முடைய கவனத்தை முழுமையாக செலுத்தி நம்முடைய உணவையும் உணர்வையும் புனிதப்படுத்துவோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.